தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் நான் போட்டியிடுகிறேன். எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரனின் அவர்களின் தங்கையாக தமிழ்நாட்டின் வரலாற்றை தமிழ் மக்களுக்கு உணர்த்திய எங்கள் அண்ணன் செந்தமிழான் சீமான் அவர்களின் தங்கையாக புரட்சி படையோடு சோழர்கள் நடத்திய புலிக்கொடியோடு டெல்லி நாடாளுமன்றத்திற்குள் உங்கள் வீட்டு பிள்ளை செல்ல வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இதுவரை தேர்தல் என்பது வெறும் அரசியல், இதுவரை தேர்தல் என்பது வெறும் பணத்தின் மீதான பற்று, இதுவரை தேர்தல் என்பது அதிகார வர்க்கத்திற்கான அதிகாரம், ஆனால் இனிமேல் தேர்தல் என்பது நாம் தமிழருக்கான அதிகாரம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக எளிய மக்களின் அரசியல் புரட்சியாக நாடாளுமன்றத்தில் இதுவரும் தூங்கி வழிந்தவர்களுக்கு மத்தியில் வெறும் மிக்சரை தின்றுவிட்டு மதமதன் இருந்தவங்க மத்தியில ஒரு பெரிய மதையான கூட்டத்துக்கு நடுவில் ஒரு புலி புறப்பட தயாராக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, நிலவளத்தை, நீர்வளத்தை மீட்டுருவாக்கம் செய்து படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்திட இந்த 8 தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மயிலாடுதுறை மண்ணில் மூடப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த திராவிட கட்சிகளுடைய திறனற்ற ஆட்சியால் அந்த தொழிற்சாலைகளை மீட்டுருவாக்கம் செய்து மீண்டும் இங்குள்ள இளைஞர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்குமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. காங்கிரசுக்கு வாக்களிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் தமிழ் இனத்திற்கு நீங்கள் செய்கின்ற பெரும் துரோகத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டில் இருந்து ஓட ஓட விரட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம். நமக்கு யாருக்கு ஓட்டு போறதுன்னே தெரியல, யார் துரோகி யார் விரோதி இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். வலிமை தாங்கள், எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் நாடாளுமன்றத்துக்கு போக நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மைக் சின்னம். பாராளுமன்றத்தின் மகள், இங்க இருக்கிற சீர்காழியை சேர்ந்தவர், சீர்காழியில் பிறந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியின் புகழை உலகமெங்கும் கொண்டு சென்றவள் காளியம்மாள். மிகச்சிறந்த பேச்சாளர். அப்படிப்பட்ட போலீஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பார்த்து தரம் பார்த்து ஒரு வேட்பாளர் எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டீங்கன்னு நினைச்சீங்களே, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு நினைச்சீங்க, நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது. திமுகவும் அண்ணா திமுகவும் என்ன வேலை பண்றாங்க, அரசியலை ஒரு தொழிலாக மாற்றி இருக்கிறார்கள். காசு போட்டு காசு சம்பாதிக்க கூடிய ஒரு தொழிலாக இந்த அரசியலை திமுக அண்ணா திமுக மாத்தி இருக்கிறாங்க. மண் அல்லாத மாவட்ட செயலாளர் உண்டா? செங்கல் சூழ வைக்காத ஒன்றிய செயலாளர் உண்டா? மொட்டை மொட்டை வேட்டி சட்டி சட்டை போட்டுக்கிட்டு பல பல காரில் வந்து இறங்குறாங்களே, யாரு வீட்டு காசு? பரம்பரை பரம்பரையா சம்பாதிச்ச காசா? நம்ம பெருமையா பேசிக்கிறோமே, பரம்பரை திமுக, பரம்பரை அண்ணா திமுக என்று பெருமையா பேசிக்கிறோமே. என்ன பரம்பரை? ராஜராஜ சோழன் பரம்பரையா இல்ல ராஜேந்திரன் சோழ பரம்பரையா? திமுக அண்ணா திமுக என்ன பரம்பரை? ஏது இவங்கிட்ட உள்ள காசு? இப்போ 7 மணி ஆனா கரண்ட் ஆஃப் பண்ண போறாங்க, நேத்துல இருந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. 7 மணி ஆனா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த திருட்டு வேலையில கோழி பிடிக்கிற மாதிரி வருவான பாரு, கோழி பிடிக்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து எத்தனை ஓட்டு அடிமா? இது வரைக்கும் நம்ம பிரச்சனையில ஏதாவது ஒண்ணு அவன் கலந்துருப்பானா? நமக்காக போராடி இருப்பானா? நம்ம பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வந்து கேட்பேன், எத்தனை ஓட்டு? 3 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 200, இந்த 600, இந்த பக்கம் 800 கட்சி, அவன் எவ்வளவு கொடுத்தான்? 200. இந்தா நான் கொடுக்கறேன் 300. இன்னொரு கட்சி, அவன் 200-300 கொடுத்தானா? நான் 400. இதுக்கெல்லாம் பிறகு நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு கொஞ்சம் வீக் ஆனவன அடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்னும் ரேட்டை ஏற்றுவாங்க. சொல்ல போனால் எல்லா தொகுதிகளிலும் வாக்காளருக்கு பணம் கொடுப்பதை
அதிகமாக கொடுக்க வைப்பது நாம் தமிழர் கட்சி தான். எங்க பிரச்சாரம் தான், பயந்துகிட்டே காசை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் சொல்றோம், காசை வாங்கிக்க வாங்கிக்க, அது நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு வாங்கிக்க. வாங்கிட்டு நல்ல நம்ம வீட்டுல சாமி படம் இருக்கும் பாரு, அங்க போய் ஒரு 10 ரூபா காசு அதுல முடிஞ்சு வச்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஓட்ட போடு மைக்கு சின்னத்துல. எந்த பாவமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. இந்த ஊர்ல சாராயம் குடிக்கிறவனுக்கும் பொண்ணு தர மாட்டாங்க. சாராயம் கஞ்சா அடிக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. ஆனா சாராய ஆலை நடத்துபவர்களுக்கு, சாராயத்தால் ஆட்சி நடத்துபவர்களுக்கு நாட்டையே கொடுப்பாங்க. கனிமொழி நடத்த சாராயால உண்டா? திமுக அண்ணா திமுக நடத்த சாராயா உள்ள ஆளை உண்டா? ஒவ்வொரு ஊர்லயும் கள்ளச்சாராயம் விற்கிறவன் யாரு யோசிச்சுப்பாரு? யார் ராத்திரி நேரத்தில் சரக்கு ஓட்டுறான் யோசிச்சுப்பாரு? நாம் தமிழர் பிள்ளைகள் நேர்மையின்பால் வந்து நிற்கிறோம், உறுதியான கொள்கை கொண்டு வந்து நிற்கிறோம், ஒரு மாற்று அரசியல வந்து நிற்கணும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நிற்கிறோம். மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு ஒரே ஒரு முறை சிந்தித்து ஓட்டு பெட்டியில் 5ஆம் இடத்துல இருக்கிற தங்கச்சி காளியம்மாளுக்கு நீங்கள் செலுத்த போகின்ற வாக்கு என்பது அடுத்த 5 ஆண்டு நீங்கள் வாழப்போகின்ற வாழ்க்கை. ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு அலையலையாய் செல்லுங்கள், அலையலையாய் செல்லுங்கள் உறவுகளே, ஓட்டு போட்டுருங்க. ஆனா திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓட்டு போட்டீங்க, வருங்கால தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ முடியாத நிலைமை ஏற்படும். ஆத்து மண்ணாள்ளி திருட்டாயா அயோக்கிய பயலுக திருட்டான். அப்ப இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு என்ன? படித்த இளைஞர்களுக்கு, பண்பான இளைஞர்களுக்கு, சட்டையை பிடித்து கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஓட்டு போடணும். கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. அது எம்பி சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க தர மாட்டோம், ஒரு சொட்டு தண்ணி. அந்த காங்கிரஸ் கட்சி தான் இங்க என்ன எந்த துணிச்சல வேட்பாளரை போட்டிருக்கு? சுதாவை இங்க வேட்பாளரை போட்டது காங்கிரஸ் கட்சி. மானமுள்ள தமிழர் வளைஞ்சு வாக்களிப்பானா காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துக்கு? காவிரியில தண்ணி தராத சொன்ன காங்கிரஸ் கை சின்னத்துக்கு அணைஞ்சு வாக்களிப்பானா? ஈழத்துல நம்ம தொப்புள் கோடி உறவுகள் 2 லட்சம் பேரை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சிக்கு யாராவது வாக்களிப்பார்களா? இந்த முறை உங்களது வாக்கு மாற்றி அமையட்டும், நான் தமிழர் கட்சிக்கு விழட்டும். அண்ணன் சீமான் கரத்தை வெளிப்படுத்துங்கள். தங்கை காளியம்மாள் போன்றவள், தங்கை காளியம்மா நாளைக்கு நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு போதுன்னு வச்சீங்க, கர்நாடக எம்பி காங்கிரஸ் எம்பி காவிரியில தண்ணி விட மாட்டேன்னு சொன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கும். ஏற்கனவே இங்க ஆடுதுறை கடத்தல இருந்து மிக்சர் வாங்கிட்டு அங்க போய் படுத்து தூங்கினார் பாருங்க, ஐயா என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, அதே மாதிரி தூங்கிறார். போராடியா? ஒரு போராளி பெண்ணுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கோம், பெருமையோட நெஞ்ச நிமித்த எதுக்காக நிக்கிறோம்? ஒரு போராளி பெண்ணுக்கு வாக்கு கேட்டு, ஒரு சமூக போராளிக்கு வாக்கு கேட்டு நாங்க வந்து நிக்கிறோம். உங்களது சின்னம் மைக்கு ஓட்டு பெட்டியில் 5ஆம் இடத்துல இருக்கு. நேர்மைக்கு, உண்மைக்கு, மக்களின் வளமைக்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தான் மைக்கு, மைக்கு, மைக்கு. நமது வேட்பாளர் அன்பு தங்கை காளியம்மாள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.